கடையில் ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறத ஒரு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பெங்களூர் ரேட் சொல்கிறேன். இந்த கீரை மட்டுமே 60 ருபீஸு. ஸோ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலேருந்து நிறைய பேர் வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காசு கொடுத்துட்டு வாங்கணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் 60 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து போடணும். தோரம் பருப்பு வந்து நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன், வேணா போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம். ஸோ ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து லைட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் போடுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் தண்ணி கொஞ்சமாக போட்டால் போதும். மிக்ஸியில் அரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. உங்களோட மெயினான கீரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது போட்டுட்டு அந்த அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியை வந்து கழுவிட்டு அதில் வந்து ஊற்றலாம். ஸோ தட் இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ராகி முத்துக்கு தான் நான் வந்து செஞ்சு நிறுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். மூடி வந்துச்சுன்னா நம்ம வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கிது அவ்வளோதான். கீரை வந்து கரைஞ்சிக்கலாம். இது எப்படி வந்து பண்ணுவோம், கீரை கடையும் போது நம்ம வாசி கையில் வந்து கடையிற வாசி இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எடுத்துடலாம். ஸோ தட் என்ன பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை தண்ணியோடு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து சரியாக மசியாது. ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம கரைஞ்சிக்கலாம். ஸோ கடையல் இதுதான் 5 மணி நேரம் போதும், நல்லா வந்து கரைஞ்சிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும். ஸோ சில பேர் வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டுருவாங்க, அதனால் மிக்ஸியில் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கஞ்சா தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போதும், இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முறுக்கு செய்யணும். சேம் பவுலு சேம் கடாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சீரகம் கல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இதில் வந்து ஊற்றிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்கிடும். கொச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா கொச்சிச்சு. கொச்சிக்கிற உப்பு கட்டி பத்தலன்னு அதை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃபார் விஷயம். பார்த்திங்கன்னா புளி வந்து போதும். போட்டுட்டு இதுக்கு நேரம் வந்து நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ரைஸ் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து பண்ண போகிறோம். வந்து வில்லேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையல் பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து செஞ்சுருக்கேன்.